வெல்கம் டு பேட்லர் கிச்சன். இன் பேட்லர் கிச்சனில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி ஒரு கிலோ, 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 100 கிராம், தயிர் 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டில் அழைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம், கல் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூ, அரைமுடி தேங்காய், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊறணும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணால் சிக்கனை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதுவே நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போடணும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டுடுங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணுங்கள். இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்து 1 நிமிஷம் வருங்க. இப்போ அந்த வறுத்த ஸ்பைசஸ்லாம் இதில் சேர்த்துருங்க. இப்போ கொரியாண்டர் சேர்த்தா நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி.